இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் இனிய மதிய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாங்கள் மலர்ந்துள்ள புத்தாண்டில் தற்பொழுது எங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் மருந்து பொருட்கள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற அதிகரித்த வெளியேற்றம் தொடர்பாக இது தொடர்பாக மக்களுக்கு அரசாங்கம் சலுகைகளை வழங்க வேண்டும், இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த ஊடக மாநாட்டை வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாடு பொருளாதார விடயங்களாக இருக்கலாம், பொருளாதார பெரும் நெருக்கடிக்கு முகங்கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று பெருமளவான மருந்து தட்டுப்பாடுகள் காரணமாகவும் மருந்து வெளியேற்றங்கள் காரணமாகவும் பெரும் நெருக்கடிக்கு முகங்கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டை விட்டு வைத்தியர்கள் உட்பட சுகாதார சேவை ஊழியர்களும் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் முகங்கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக எங்களுடைய இலவச சுகாதாரத்துறையானது என்றும் எதிர்பார்க்காத விதத்தில், என்றுமே நாங்கள் காணாத விதத்தில் அதாள பாதாளத்தை நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மலர்ந்துள்ள புத்தாண்டில் சுகாதார அமைச்சாக இருக்கலாம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கலாம், இந்த ஏற்பட்டிருக்கின்ற இலவச சுகாதார நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக நடவடிக்கைகளை தங்களுடைய முதற்கண் நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இது தொடர்பாக நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற வகையில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியான பல ஊடக மாநாடுகள் மூலமாகவும் கலந்துரையாடல்கள் மூலமாகவும் நாங்கள் இது பற்றி தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனால் இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தீர்வினையோ, எந்த விதமான இடைக்கால அல்லது நீண்டகால நிரந்தர தீர்வுகளை முன்வைக்காமல் சுகாதார அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஏதோ உடனடி தீர்வுகளை மாத்திர முன்வைத்து ஒரு பொதுபோக்கான நிலையை கடைபிடிக்கக்கூடியதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் உள்ள பிரதான வைத்தியசாலையான தேசிய வைத்தியசாலை முதல் தூர இடங்களில் காணப்படுகின்ற கிராமிய வைத்தியசாலைகள், பிரதேச வைத்தியசாலைகள் வரையுள்ள அனைத்து வைத்திய நிலையங்கள், அனைத்து சுகாதார நிலையங்களிலும் ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. இந்த பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்ட இந்த மருந்து நெருக்கடிகள் காரணமாக இந்த வைத்தியசாலைகளுக்கு வருகை தருகின்ற சாதாரண பொதுமக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய நிலையை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது வந்து நாங்கள் அவதானித்த விதத்தில் இது அரசாங்க வைத்தியசாலைகளில் மாத்திரம் இல்லாமல் தனியார் வைத்தியசாலைகளில் கூட இந்த மருந்து தட்டுப்பாடுகள் காரணமாகவும் இந்த மருந்து தொடர்பான நெருக்கடி மிகவும் உக்கிரமடைந்த நிலையில் இருப்பதை வந்து நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனினும் இந்த அளவான உக்கிரமடைந்த நிலையிலும் கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு முறையான நடவடிக்கையை எடுக்காதிருப்பது எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மருந்து தட்டுப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சம்பந்தப்பட்ட பல கலந்துரையாடல்கள் மேற்கொண்டாலும் கூட இந்த மருந்து தட்டுப்பாடுகளை தீர்ப்பதற்காக அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் என்ற வகையில் உடனடி மருந்து கொள்வனவுகளை முறையற்ற விதத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற உடனடி மருந்து கொள்வனவுகள் மூலம் ஒரு பெரும் ஊழல் இடம்பெறுவதாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இவைகளை தவிர்த்து ஒரு முறையான விதத்தில் இந்த மருந்து கொள்வனவுகள் இடம்பெற வேண்டும் என்று சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற வகையில் நாங்கள் கோரிக்கைகள் விடுத்தாலும் கூட எங்களுக்கு சுகாதார அமைச்சரினால் வரும் ஜூன் மாதம் முதல் இந்த கொள்வனவுகள் முறையான விதத்தில் இடம்பெறும் என்று கூறினாலும் கூட இன்றைய வரை எங்களுக்கு எதுவிதமான சாதகமான சூழ்நிலைகளோ, அது விதமான ஏதாவது ஏற்பாடுகள் செய்தார்கள் என்ற சம்பந்தமான எந்த விதமான தெளிவுகளையும் வந்து எங்களால் காண முடியாது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம், எரிபொருட்களின் விலையேற்றம், வாழ்க்கை செலவு விலையேற்றம் என அனைத்து விலையேற்றங்களும் ஏற்பட்ட காலத்தில் இந்த மருந்து பொருட்கள், மருந்து சேவைகளுக்கான விலைகள், மருந்து உபகரணங்களுக்கான விலைகள், இந்த உபகரணங்களின் தட்டுப்பாடு என்பட நிலவி மக்கள் நோய்க்கு மருந்து எடுப்பதை விட காசுக்கு மருந்து எடுக்கின்ற ஒரு நிலை தான் காணப்படுகின்றது. அதாவது ஒரு நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மருந்து தேவை, இந்த நோய்க்கு இந்த சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும், கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிகரித்த வெளியேற்றங்கள் காரணமாக மக்கள் அந்த மருந்து பொருட்களை ஒரு முறையான காலத்தில் முறையான அளவில் கொள்வனவு செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலையை முகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மருந்து 5 நாட்கள் பாதிக்க வேண்டும் என்ற மருந்தா இருந்தால் அவர்களிடம் 5 நாட்கள் மருந்தை கொள்வனவு செய்வதற்கு கூட
இந்த வெளியேற்றங்கள் காரணமாக அந்த 5 நாட்களுக்கான மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு கூட இவர்களுடைய மக்கள் மத்தியில் இந்த பொருளாதார கஷ்டங்கள் காணப்படுகின்றது. இதன் காரணமாக ஓரிரு தினங்கள் மாத்திர மருந்து பொருட்களை எடுத்து இந்த நோய்களை குணமாக்க முயல்கின்றார்கள். இது வந்து நோய்க்கான மருந்து இல்ல, காசு அடிப்படையாக வைத்தான மருந்தாக இது காணப்படுகின்றது. எனவே உரிய அதிகாரிகள் உரிய கவனத்தை செலுத்தி இந்த மருந்து பொருட்கள், மருந்து உபகரணங்கள், இந்த சேவை கட்டணங்களை குறைப்பது தொடர்பாக அதற்கான ஒரு நியாயமான விலை நிர்ணயத்தை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் வந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் இப்ப தற்பொழுது ஒரு ஓரளவான ஒரு தங்களுடைய கொள்கைகள் மூலமாக இருக்கலாம், டொலரின் டொலர் பெறுமதியுடைய வீழ்ச்சியாக இருக்கலாம், இதன் காரணமாக ஓரளவான பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு இருக்கின்றது என்று அரசாங்கம் கூறி அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மற்றும் சில சேவை கட்டணங்களின் விலைகள், சில எரிபொருட்கள், எரிவாயு போன்றவற்றின் விலைகளை குறைத்தாலும் கூட உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு கூறான இந்த மருந்து பொருட்களின் விலை குறைப்பு சம்பந்தமாக கண்மூடித்தனமாக இருப்பது எங்களுக்கு கவலை அடையக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே மக்களுக்கு இந்த சலுகைகளை வழங்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சலுகையை போன்று மருந்து பொருட்கள், மருந்து உபகரணங்கள், அதே போன்ற இந்த சேவை கட்டணங்கள் தொடர்பாகவும் ஒரு நியாயமான விலை நிர்ணயத்தை தேசிய மருந்துகள் ஒழுங்கமைப்படுத்தும் சபையின் ஊடாகவாவது சரி, ஒரு நியாயமான விலையை உறுதிப்படுத்தி மக்களுக்கு இந்த சலுகைகளை, இந்த டொலர் குறைப்பினால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பினால் ஏற்பட்டிருக்கின்ற சலுகைகளை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கி இந்த நாட்டு மக்களுடைய சுகாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும், உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் இவ்வளவு காலம் கடந்தாலும் கூட இதற்கு சுகாதார அமைச்சரோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்காது இருப்பது எங்களுக்கு கவலை அடையக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இதற்கு நாங்கள் வந்து சுகாதார அமைச்சை நோக்கி நாங்கள் எங்களுடைய விரல்களை நீட்டுகின்றோம். நீங்கள் முன்னின்று இந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும், இந்த மக்களுக்கான இந்த சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் இந்த தனியார் வைத்தியசாலைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட தனியார் வைத்திய நிலையங்களிலும் இந்த சேவை கட்டணங்கள், அதிகரித்த சேவை கட்டணங்கள், மருந்து உபகரணங்களின் அதிகரித்த விலைகள், மருந்து பொருட்களின் அதிகரித்த விலைகள் காரணமாக பல முறைப்பாடுகளும் அது கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார ஓரளவான இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை முதற்கொண்டாவது இந்த விலைகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். இந்த விலை மாற்றத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற சலுகைகள் மக்களை சென்றடைய வேண்டும். இதன் மூலம் இலவசமான சுகாதாரம் அனைத்து மக்களுக்கும், இந்நாட்டினுடைய அனைத்து பிரஜைகளும் இலவச சுகாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான விலை குறைப்பு நடவடிக்கைகளை அரசாங்கமும் சுகாதார அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தேசிய மருந்துகள் ஒழுங்கமைப்படுத்தும் சபையும் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய விலை நிர்ணயத்தை மேற்கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழ்வதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்பதை வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற வகையில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடயமாக வேண்டிக் கொண்டு நிற்கின்றது. எனவே மலர்ந்துள்ள இந்த மலர்ந்துள்ள ஒரு புத்தாண்டில் அரசாங்கத்தின் முதற் நடவடிக்கையாக புதிய புதிய வேலைகளை பற்றி யோசிக்காமல் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த மருந்து பொருட்கள் சம்பந்தமான நெருக்கடி, மருந்து பொருட்களின் வெளியேற்றம் தொடர்பான இந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வினை வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அதற்கான யோசனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஊடக மாநாடுகள் வைத்து யோசனைகளை முன்மொழிந்து பலனில்லை, அதற்கான உடனடியான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறான தீர்வுகள் வழங்கப்பட்டு இந்த நாட்டு மக்களுடைய, இந்த நாட்டு பிரஜைகளும், அனைத்து பிரஜைகளும் இந்த சுகாதார இலவச சுகாதாரத்தையும் அல்லது ஒரு சாதாரண ஒரு சுகாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான வழிவகைகளை வந்து இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே மலர்ந்துள்ள இந்த புத்தாண்டு அனைத்து நாட்டு மக்களும் சுகாதாரமாகவும் நீண்ட ஆயுள பெறக்கூடியதாகவும் இந்த விலை குறைப்புடைய சலுகைகளை பெற்றுக்கொண்ட நல்ல ஆரோக்கியமான சமூகமாக, ஆரோக்கியமாக மக்களாக வாழ வேண்டும். அதற்காக இந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.